லாஸ்ட் வீக் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தோட இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சு நினைக்கிறேங்க. இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பிரைவேட் காலேஜ்ல இருந்து எனக்கு திங்க் பண்ணி, இந்த கெஸ்ட்ல வந்து சில கெஸ்ட் வந்து எங்களோட காலேஜ்ல இருந்து பேச முடியுமா, ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் மோட்டிவேட்டிங்காவும் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட்டை நான் கேட்டு அவங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு we made sure it's going to happen. So அவங்க அந்த காலேஜஸ்ல போயிட்டு ஸ்பீச் கொடுக்க போறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து உங்க காலேஜ்ல ஒருத்தவங்க வரணும், இந்த கெஸ்ட் வந்து பேச முடியுமா ஏதாவது ஒரு அவென்யூல அப்படின்னு நினைச்சிக்கலாம். ஃபேஸ்புக்ல எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஹேப்பன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாக்டவுன் தியரி. பியாண்ட் ரெட் வால்ஸ் ஆஃப் சிஜி அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் சிஜில இருந்து வெளியில வந்த இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வி ஆர் இன் அவர் செவன்த் எபிசோட் விச் இஸ் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே. எதுக்கடா இந்த பேருன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சிங்க பெண் கூட தான் பேசுறோம், ஹேமலதா ஐபிஎஸ். நம்மளுக்கு பெண் ஐபிஎஸ் அப்படின்னு யாருங்க ஞாபகம் வரும்? ஆப்வியஸ்லி கிரண் பேடிங்க. எதுக்கு கிரண் பேடி ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம கிரண் பேடி தான் வந்து நம்ம இந்தியால இருந்து வந்த ஃபர்ஸ்ட் விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கிரண்பேடி அவர்களை பத்தி படிச்சுப்போங்க. பிஎம் இந்திரா காந்தி அப்ப அவங்களோட காரை வந்து தவறான இடத்துல பார்க் பண்ணப்போ அதுக்கு செல்லான் கொடுத்தாங்க. அதை பாராட்டி இந்திரா காந்தி அவங்க ஆபீஸ் கூப்பிட்டு லஞ்ச் கொடுத்து அவங்களோட கமிட்மெண்ட்டை பாராட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம், நிறைய விமன் ஐபிஎஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பைரிங்களா இருந்தாலும், நம்ம வீட்டுல இருக்க எத்தனை பொண்ணுங்களை நீ போலீஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணிருப்போம், அது ரொம்ப கம்மி தாங்க. அதுக்கு நம்ம ஹேமலதா ஐபிஎஸ் விதிவிலக்கைங்க. ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமத்துல படிக்கிறாங்க, ஒரே ஒரு பொண்ணு, அப்பா வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒர்க் பண்றாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இப்படி ஒரு டிப்பிக்கலான கிராமத்து என்விரான்மெண்ட்ல வளர்ற ஹேமா வந்து சிஜில காலேஜ் எடுக்க வர்றாங்க கவுன்சிலிங்ல. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அவங்க அம்மா அப்படின்னா, எதுக்குமா நீ வந்து சென்னையில படிக்கணும், நீ வந்து ஊர்லயே ஒரு காலேஜ்ல எடுத்து படிச்சிருமா, அப்பதான் நீ டக்கு டக்குன்னு போயிட்டு வர முடியும் அப்படின்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நீ என்னமா குரூப் எடுக்கணும்னு சொன்னப்ப மேனுஃபேக்சரிங் எடுக்கணும்ப்பா அப்படின்னப்போ, ரேண்டமா வைஃபை உட்காந்துருக்க பசங்க பொண்ணுங்கள்ட்ட போய் என்னப்பா தம்பி ஜோடியா பேசுறீங்க, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் கேக்குறாங்க மேனுஃபேக்சரிங். அந்த பசங்க சொல்றாங்க, இது என்னமா இது பசங்க பொண்ணுங்களா ஜோடியா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, எதுக்குமா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு, நிறைய பொண்ணுங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டா எடுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் வந்து அவங்களோட ஸ்கூல் சீனியர் இருக்காங்க, ஸோ அதனால நான் இந்த இதுல எடுக்கிறேன்ப்பா, நம்ம ஸ்கூல் சீனியர் இதுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணி சிஇஜில ஜாயின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான கிராமத்து என்வரன்மெண்ட்ல இருந்து வந்த பொண்ணு வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு. இந்த பொண்ணு வந்து இப்ப ஹேமலதா ஐபிஎஸ் ஒரு மாதிரி இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி தான் இந்த ஹோல் வீடியோல பேச போறேங்க. இது சாதாரண டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைங்க, கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கும், பட் இட் டுக் லாட் ஆஃப் எஃபர்ட். இப்போ இந்த இன்டர்வியூல வந்து நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டோன்னே அதுக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். அது என்ன க்வெஸ்சன்னா, எதுக்கு விமன் ஐபிஎஸ் வந்து நிறைய வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு ஆன்சர் சொன்னாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம சொசைட்டில பாத்துட்டு இருக்கோங்க. அது ஆபீஸ்ல இருக்கலாம், மேரேஜ்ல இருக்கலாம், டவுரியில இருக்கலாம், இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விமன் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்றப்போ வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் இல்ல ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகிட்ட தான் வந்து இவங்க பெண்களால நடக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அவங்களால வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்துற சுச்சுவேஷன் நம்ம அந்த ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணாதான் பிரச்சனைகளை வந்து நிறைய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆனாதான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம போலீஸால கொடுக்க முடியும். அதனால நிறைய பெண் போலீஸ் ஆஃபீஸர் வர 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 த வே தே ஹேண்டில் விமன் ப்ராப்ளம் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஒரு மேல் ஆஃபீஸர்ல இருந்து. ஸோ இந்த காரணத்தினாலதான் பெண்கள் நிறைய ஐபிஎஸ் ஆகணும், பெண்கள் நிறைய விமன் பெண்கள் வந்து நிறைய போலீஸ் சர்வீஸ் வரணும். அப்பதான் பெண்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பேசி அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுத்து அவங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் பை திஸ் ஆன்சருங்க. அதே மாதிரி இப்ப ஹேமலதா ஐபிஎஸ் இப்ப யாருங்க, ஹேமலதா ஐபிஎஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் நம்ம சிஜில படிக்கிறாங்க. சிஜில படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி அங்கேயே வந்து வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க படிக்கிறப்பே அவங்களுக்கு வந்து பிஎஸ்டி சாவா அப்படிங்கிற சவுத் ஏஷியன் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல கிடைக்குதுங்க. அதை கனடால கிடைச்ச இந்த பிஎஸ்டி வந்து பர்சியூ பண்றதா இல்ல வேற என்ன பண்றது யோசிச்சுக்கிறப்பதான் அவங்களுக்கு வந்து யூபிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தோணுதுங்க. அப்ப யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹேமலதா கிளாஸ் வேற எந்த கிளாஸுக்கு போகாம செல்ஃபாவே யூபிஎஸ்சிக்கு படிச்சு, அதுவும் அவங்க பிஜியும் படிக்கிறாங்க அட் த சேம் டைம் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்படி செல்ஃபா படிச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஐபிஎஸ் சர்வீஸ் வாங்குறாங்க. அவங்கள்ட்ட இந்த ஐபிஎஸ் ஜேர்னிக்கு வந்து யார் ரொம்ப முக்கியமா நீங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு வந்து, நான் சிஜில இருந்து வெளியில வந்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இவங்களோட நெட்ஒர்க் தான் எனக்கு காரணம். நான் செல்ஃபா படிச்சாலும் அவங்கள்ட்ட வார வாரம் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க கூட சேர்ந்து படிப்பேன், அவங்க கூட டெஸ்ட் எழுதுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து கரெக்டான பாத்துக்கு என்ன கொண்டு போச்சு. நெட்ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற நெட்ஒர்க்கோட வேல்யூ பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வந்து நம்ம ஹேமலதா கூட பேசிருப்போம். ஹேமலதா அகலி அட்டப்பாடி அப்படிங்கிற இடத்துல பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளால அவங்க ஏஎஸ்பியா இருக்காங்க. அவங்க ஏஎஸ்பியா இருந்தப்பையும் அவங்க ட்ரெயின் ஏஎஸ்பியா இருந்தப்பையும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த இன்டர்வியூல பாப்போம் வாங்க. ஹாய் ஹேமா, வெல்கம் டு லாக்டவுன். எப்படி இருக்கீங்க? சூப்பர்ங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
சரி ஓகே, இதுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு பொண்ணுங்கள் ஐபிஎஸ்ல தெரிஞ்சது ரெண்டு நாள் தான். ஒன்னு கிரண் பேடி ஐபிஎஸ், இன்னொன்னு விஜயசாந்தி ஐபிஎஸ். கிரண் பேடி ஐபிஎஸ் விட விஜயசாந்தி ஐபிஎஸ் தெரிஞ்சதான் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நீதான். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, உனக்கு படத்துல எந்த படத்துல வந்து போலீஸ் கேரக்டர் நடிச்சத, எதர் மேல் ஆக்டர் இல்ல ஃபீமேல் ஆக்டர், எந்த படம் போலீஸ் ஆக்டர் நடிச்சது, எந்த படம் உனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி? பாண்டியன் ஐபிஎஸ்ல வந்து ரஜினி அந்த பாண்டிச்சேரி ரோட்ல அப்படி கெத்த வரும் அந்த ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு சொல்லிட்டு நிவின் பாலி வந்து அதுல போலீஸா இருப்பாரு, அது ரொம்ப பிடிச்ச படம். ஐ மீன் அந்த ரோலும் பிடிச்சிருந்தது அண்ட் படமும் பிடிச்சிருந்தது. ஒரு கேரளால இருக்க ஒரு கேரளா போலீஸ்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் நிறைய பயம் சொல்லி நம்ம ஊர்ல வளர்ப்பாங்க இல்லையா, என்ன விஷயமா இருந்தாலும் சரி. அதுல வந்து வெளியில போய் படிக்கிறதே பெரிய விஷயம், அதுல அவங்களுக்கு பிடிச்சது பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுல வந்து யூபிஎஸ்சி இல்ல எஸ்பெஷலி ஐபிஎஸ் ஒரு பொண்ணு சூஸ் பண்ணது வந்து உனக்கே சாய்ஸ் இருந்தாலும் ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியல. Why IPS? நீங்க சொன்ன பயம் சொல்லிமா அடுத்து என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். உனக்கு என்ன நியமா பயம்னு? சரி, பயம் தான் இருக்குங்கண்ணா, இன்னுமே இருக்கு. Why IPSனா ஆக்சுவலி IAS தாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து IAS தான் கொடுத்துருந்தேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து IPS கொடுத்த ரீசன் வந்து போலீஸுங்கிற அந்த ஐடியா எதுவும் கிடையாதுங்கண்ணா. பெருசா நான் என்ன இது வரைக்கும் வந்து யூனிஃபார்ம்ல தான் பார்த்தது கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் சிஇஜில என்சிசி யூனிஃபார்ம் தவிர நான் அது வரைக்கும் வேற யூனிஃபார்ம்ல என்ன இமேஜின் பண்ணதும் கிடையாதுங்கண்ணா. பட் ஐபிஎஸ் வந்து என்னன்னா பப்ளிக்கோட இன்டராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் சர்வீஸ். ஐஆர்எஸ்ஓ இல்ல ஆர்டன் அக்கௌண்ட்ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் கம்பேர் பண்ணும். அண்ட் ஐபிஎஸ்ல வந்து இன்னொன்று ஸ்கோப் அதிகம்ண்ணா. நம்ம ஐஏஎஸும் ஐபிஎஸும் பாத்தீங்கன்னா பப்ளிக் கூட எனி டைம் இன்வால்வா இருக்கும். சோ எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நம்ம இந்த வேலைக்கு வரதே அதுக்குதான். சோ அதனால ஐபிஎஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்தாங்கன்னா. அண்ட் இன்னொரு உண்மை, நிசப்தமான உண்மை என்ன அப்படின்னா வந்துட்டு கௌதம் அண்ணாதான் ஐபிஎஸ் கொடுத்ததுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் கடைசியா இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேங்கன்னா, முடிச்சுட்டு வந்துட்டு கூட நான் லாஸ்ட் நாள் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இன்னும் மனசுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குன்னா ஐபிஎஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் ஒரு நாள் போன் பண்ணி சொன்னேன். அதுக்கு கௌதம் அண்ணா சொன்னாங்க, நீ எது வந்து நீ எதுவாக ஆகிறா, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் ஆகியமா ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம். அப்ப வந்துட்டு அண்ணா நான் வேணா நான் சொல்லாதீங்க சொல்லிட்டு நடந்துரும் அப்படின்ட்டு வி ஹேட் எ டிஸ்கஷன் தான். பட் இப்பதான் புரியுது ரொம்ப பயந்த ஒரு விஷயம். நான் ஐபிஎஸ் கடைசிட்டு என்ன பண்றது, நம்மளால என்ன பண்ண முடியும், யூனிஃபார்ம்ல என்னையே நான் இமேஜின் பண்ணிக்க முடியலங்கண்ணா. பட் ஆஃப் லேட் இப்போ 2017 சர்வீஸ் வாங்கினீங்கன்னா 3 வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட். பட் யூனிஃபார்ம் இல்லாம இப்ப இந்த 2 மாசம் இருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு உனக்கு ஐபிஎஸ் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும்ல, இப்ப அவ்வளவு பயம் இருந்தது கிடைச்சிருமோ நினைச்சு கிடைச்ச பிறகு உன் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன இன்ஸ்ட்ரக்ட் இருந்தது, ஃபேமிலில என்ன சொன்னாங்க, அப்புறம் எப்படி சரி ஓகே கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் போலான்னு எந்த பாயிண்ட் சூஸ் பண்ண? இனிஷியலி கொஞ்சம் ஃபியர் இருந்ததுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ட்ரைனிங் எனக்கு ஐடியாவே கிடையாது. கடைசி இது வரைக்கும் எந்த சீனிங்க்கு ட்ரைனிங் எப்படின்னு நானும் கேட்டதும் கிடையாது. ஒரு கண்மூடித்தனமான ஒரு வேகத்துல நானும் போயிட்டேங்கன்னா. பட் ட்ரைனிங் ஒன்ஸ் உள்ள போயிட்டு ட்ரைனிங் உள்ள போய் ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கஷ்டமா இருந்ததுங்கண்ணா. சோ இனிஷியலி வந்து அந்த ஒரு ஃபியர் இருந்தது, ஐபிஎஸ் ஆக போறோம் நம்ம, இன்னொரு நான் வந்து இந்த வேலைக்கு சரியா அப்படிங்கறது நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது, அந்த அளவுக்கு நானும் ஒரு நார்மலான ஆள் மாதிரிதாங்கண்ணா. பிஃபோர் சிவில் சர்வீஸ்க்கு வரும்போது வந்து இப்ப சிஇஜில இருக்கும்போதும் சரி ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி நான் ஒரு நார்மலான ஆளு, படிப்பேன் ஸ்கூலுக்கு வருவேன் இந்த காலேஜ் வருவேன் எல்லா ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னா. வந்து சண்டை போடுறதுனா கேங்க போறதுன்னா போவேன், தனியா போய் சண்டை போட மாட்டேன் அந்த மாதிரிதான் நானும் இருந்தேன். சோ பெரிய அந்த ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாதுங்க நானும். பட் பயம் இருந்துச்சு, பட் லேட்டர் வந்து சரியாயிடுச்சு. நிறைய பேர் பின்னாடி இருந்தாங்க எனக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கா மோட்டிவேட் பண்றதுக்கு இருந்தாங்க. ஓகே சூப்பர். இப்போ இப்ப நீ சொன்னே நான் உன்ட்ட பழகின வரைக்குமே தெரிஞ்ச வரைக்குமே ரொம்ப சாஃப்டான பொண்ணு அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னு அந்த ஐபிஎஸ் ட்ரெஸ்ல போலீஸ் ட்ரெஸ்ல பாக்குறப்ப எனக்கு வாவ் அப்படின்னு இருந்துச்சு. சோ எனக்கு அந்த மொமெண்ட்ல இருந்து சொல்லு ஹேமா, சோ நீ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்ன விஷயம் எல்லாம் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு பிசிக்கலா மென்டலா? ஏன்னா இட்ஸ் ஆல்சோ வெரி பிசிக்கலி டிமாண்டிங் ஜாப்ல. சோ எனக்கு தெரியும் நீயும் ட்ரைனிங்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்த அந்த ஹோல் ட்ரைனிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவ் இட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ
ஃப்ரம் அந்த சாதாரண பொண்ணுல இருந்து இப்ப ஹேமலதா ஐபிஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்க்கு இப்பயும் அதே மாதிரிதான் இருக்க. இன்னும் அந்த உள்ள இருந்த அந்த பேசிக்கான விஷயங்கள் மாறல. பட் பீங் அன் ஐபிஎஸ் ஒரு சில சர்டன் குவாலிட்டிஸ் வந்து ஐ வாஸ் ஆஸ்க்டு டு இன்கல்கேட் அண்ட் ஐ வாஸ் ட்ரெயின் டு இன்கல்கேட். ஸோ அது ரொம்பவே இருக்கு. அண்ட் டே ஒன் யூனிஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஜீரோ வீக் ஒன்னு ஆரம்பிப்பாங்க நான் என்பிஎல்ல. ஸோ அதாவது இங்க கட் பண்ணி அங்க ஓபன் பண்ணோம்னா வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி பெரிய ஆர்ச் பெரிய என்ட்ரன்ஸ். ஸோ டே ஒன்ல ஒரு ஹைதராபாத் இல்லைங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெஜிம். ஸோ இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெஜிம்ல இருந்ததே கிடையாது. அப் டு டென்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நான் டெய்லியும் பஸ்ல போயிட்டு வருவேன் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டு. ஸோ என்னோட ஓன் டைம் தான் எல்லாமே. அண்ட் லெவன்த் டுவெல்த்தும் வந்து ஸ்கூல் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்கூலு. ஸோ அங்கேயும் ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தேன். ரொம்ப ஃபோர்ஸ்டா அந்த ஒரு சிஸ்டம் கிடையாது. அண்ட் சிஇஜி ஸ்கூல்ல நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். பட் அந்த ஸ்ட்ரிக்ட் ரெஜிம்க்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் இல்ல எக்ஸ்போஸ் ஆனதும் கிடையாது. ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஷாக் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் ரெஜிம். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், காலைல பெருசா வந்து வியூ ஊதுவாங்க, அந்த சத்தம் கேட்டவனே ஓகே அடிச்சிட்டானுங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ப்ரிப்பேர்ட் ஷெட்யூல் தான். நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறேங்கிறது இந்த வீக் வெனஸ்டே தர்ஸ்டேவே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல சிஸ்டம் அண்ட் ப்ராப்பர் யூனிஃபார்ம் அடுத்தடுத்து, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 6 யூனிஃபார்ம் ஒரு 5 யூனிஃபார்ம் மாத்துவாங்கண்ணா. பிடி யூனிஃபார்ம், ரைடிங் யூனிஃபார்ம், அப்புறம் ட்ரில் யூனிஃபார்ம், மார்னிங் மார்னிங் ஒர்க்கிங் யூனிஃபார்ம், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இனிஷியலா வந்து காலேஜ்லாம் போகணும்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு பிளான் பண்ணா நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குளிச்சு ரெடி ஆகி அந்த மாதிரி வேலைதான் இருக்கும். பட் என்பிஏ வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா 5 நிமிஷத்துல எப்படி ரெடி ஆகுறது அப்படியே சின்ன சின்ன விஷயம்னா. பட் அந்த டிசிப்ளின் கொண்டு வந்தது ரொம்பவே. ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஸ்ட்ரிக்ட் ரெஜிம்குள்ள போகும்போது இனிஷியலி கஷ்டமா இருந்ததுங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் தான் வந்து இருக்கிறதே ரொம்ப அதிகமா கிரிப் பண்ண அந்த ட்ரைனிங்ல. என்னோட எல்லாத்தையும் என்னடா இப்படி குடும்பப்படுத்துறாங்க, தமிழ் கேங் இருக்கும் அங்கேயும் ஒரு 6-7 பேர் இருக்கும். அதை வந்துட்டு நான் ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. ஐ வாஸ் ஜூனியர் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. நான் என்னடா இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க, ட்ரைனிங் எல்லாம் இப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னா டெய்லி. அதுவும் எனக்கு வந்து போன் பண்ணி அழக்கூடிய ஒரே ஆள் வந்து கௌதம் அண்ணாதான். போன் பண்ணி லிட்டரலி வந்து ஒரு சில நாள் அழுதுருக்கேன், நான் என்னால முடியல ஏதாவது ஆப்ஷன் இருந்தா வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நீ இப்படியே பேசிட்டு இருக்க கடைசியில வந்து ட்ரைனிங் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு செகண்ட் ஐ வாஸ் மோட்டிவேட்டட். அண்ட் என்பிஎல் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வந்துட்டு செய்ய முடியாது அப்படிங்கிற எந்த இதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு இது வேணாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. ஓடணும்னா ஓடிதான் ஆகணும், குதிக்கணும்னா குதிச்சுதான் ஆகணும், தாவணும்னா தாவிதான் ஆகணும். அதுதான் சிஸ்டம் அங்க. ஆப்ஷன்ஸ் இப்ப ஒரு நாள் டிபிக்கல் ஷெட்யூல் இப்ப 5 மணில இருந்து ஆரம்பிச்சு நைட் எப்ப தூங்க போறீங்களோ அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவீங்க சும்மா எக்ஸ்பிளைன் பண்ண? ஒரு வேரியஸ் நான் ஆக்சுவலி ஒரு ஒரு நாள் பட் டிபிக்கலா ஒரு டே எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்னிங் வந்து 5 o'clock ஃபாலோனிங்னா டிடி ஃபாலோ. சோ 5 மணிக்கு ஃபாலோன் ஆரம்பிச்சா எல்லாரும் வசம்பல் ஆகி ரோல் கால் எல்லாம் முடிஞ்சு சோ எங்களுக்கு வந்து 5:20 எல்லாமே ஷார்ப். இன்னொன்னு இப்ப சிஜில வந்து 6 மணிக்கு கிளாஸ், இந்த 8 மணிக்கு கிளாஸ், 9 மணிக்கு மீட்டிங் அப்படின்னா அப்பதான் வந்து யோசிப்போம் போலாமா வேண்டாமா. அந்த சிஸ்டம் அங்க கிடையாதுங்கண்ணா. வந்துட்டு கரெக்டா 5:20 பிடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5:20 ஸ்டார்ட் பண்ணா 7:45 வரைக்குமே இருக்குங்கண்ணா. ஸோ ஆல்மோஸ்ட் 7:30-7:45 இருக்கும். வந்து உடனே ஒரு 1/2 hour இருங்கண்ணா பிரேக்ஃபாஸ்ட் கிளம்புறதுக்கு. இந்த எல்லா பிரேக்கும் ஒரு 1/2 hourல இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரமா குளிச்சு ஒர்க்கிங் யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிட்டு கிளாஸுக்கு போவோம். மார்னிங் வந்து 8:50 வந்து பஞ்ச் என்னங்கண்ணா. ஒரு செகண்ட் அப்படி இப்படி ஆயிடுச்சுனாலும் வந்து ஒரு மெமோ வந்துடும். நெக்ஸ்ட் டே காலில் ஒரு மெமோ வெயிட்டிங்ல இருக்கும் நமக்கு. அண்ட் காலை 8:50 எல்லாரும் உள்ள போயிடுவோம். மார்னிங் கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இண்டோர் கிளாஸஸ் இண்டோர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அகாடமி சாங் கூடுவாங்க. அந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த காலில் 5:20 பிடி ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் ரெண்டு பிடி கிளாஸஸ்ங்கண்ணா அடிச்சு துவைச்சு நம்மளை அனுப்பி விடுவாங்க. ஸோ அந்த 1/2 hourல வந்து குடிச்சு கிளம்பி நான் கிளாஸ்க்கு போயிட்டு 9 மணிக்கு கிளாஸ்ல உட்காந்து 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி 9:20-9:30 போது நம்ம தூக்கம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து தூங்குறவங்களுக்கு எல்லாம் மெமோ. ஸோ அதனால அது ஒரு இனிஷியலி வந்து ஐயோ நம்மள வீடியோ எடுத்துட்டாங்களே நம்ம என்ன பண்றதுன்னு நமக்கு மெமோ கொடுத்துட்டாங்களேன்னு இருந்தது. ஆஃப்லே அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே நம்ம ஒண்ணு தூங்காம இருக்கணும் இல்லைன்னா தூங்கி நமக்கு மெமோ கொடுத்தா வருத்தப்படாம இருக்கணும். ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு 3 months ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் செட் ஆகி மார்னிங் பிடிக்கு வந்து பிசிக்கலி அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம்
ஐ வாஸ் ஓகே காலையில தூங்காம சமாளிச்சு கஷ்டப்பட்டு கிளாஸ்ல மாட்டிக்காம அட்லீஸ்ட் என்ன பிரச்சனை கூட இருக்கவங்க நிறைய பேர் செமைய தூங்குவாங்க பட் மாட்டிக்க மாட்டாங்க நான் வந்து ரொம்ப அழகா தூங்கி தூங்குறது எவ்வளவு எக்ஸ்பிசியட்டா தூங்கி மாட்டிக்கிறேன் சோ இன்டோர் கிளாஸஸ் முடியுங்களா சோ 9:00 ஸ்டார்ட் ஆகி நடுவில் ஒரு பிரேக் இருக்கும் ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் எவ்ரி செஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இருக்கும் பெரிய ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 12:50 செஷன் கம்ப்ளீட் ஆகும்னா பஞ்ச் அவுட் பண்ணிட்டு லஞ்சுக்கு போவோம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour பிரேக் இருக்கும்னா 45 மினிட்ஸ் டு 1 hour பிரேக் இருக்கும் ஆஃப்டர்நூன் செஷன் 2:50 ஃபாலோன் இருக்கும் ஸோ 1:00 வருவோம் ஆல்மோஸ்ட் 2:50 ஃபாலோன் அப்படின்னா 2:15 ரெடியாக ஆரம்பிக்கணும் ஏன்னா ட்ரில் யூனிஃபார்ம் அப்படின்னா ப்ராப்பராக ட்ரில்லுக்கு யூனிஃபார்ம் போட்டு ட்ரில் ஷூஸ் எல்லாம் போட்டு ரெடியாக எப்படியும் டேக் சம் 10-15 மினிட்ஸ் அது இனிஷியலி ரொம்ப டைம் எடுத்தது பட் கடைசி ஆக எப்படின்னா 5 நிமிஷத்துல கூட ரெடி ஆகிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்பீட் வந்துருச்சு ஸோ 2:15 ரெடி ஆகி எல்லாம் ரெடி ஆயிட்டு எப்பயும் நான் வந்து அதுலயும் ஒரு லெஜண்ட் என்னன்னா வந்துட்டு ஃபாலின்க்கு ஒரு ஓடி போய் தான் நான் ஃபாலின் ஆயிருக்கேன் எப்பயும் ரிலாக்ஸ் நடந்து போய் ஃபாலின் ஆனதே கிடையாது அது லாஸ்ட் மினிட் ஸோ ஃபாலின் ஆனா ட்ரில் இருக்கும் தான் ஸோ ஒரு ஒரு 1 hour அந்த மொட்டை வெயில்ல ஹைதராபாத் வெயில்ல அந்த தார் ரோடு எங்க பரேட் கிரவுண்ட் வந்து தார் போட்ட ரோடு இருக்கும் ஸோ அதுல வச்சு செய்வாங்க ஒரு 45 மினிட்ஸ் ட்ரில் பீரியடு அது முடிஞ்சவனையும் கண்டினியூஸா ட்ரில்லும் இருக்க சான்சஸ் இருக்குங்களா இல்ல அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் பிரேக்ல ஓடி போய் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் பக்கத்துலயே அதுல மாத்திட்டு ஃபயரிங் இருக்கும் ஃபயரிங் இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா வெப்பன் ட்ரைனிங் கிளாஸ் அப்படிலாம் ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் தான் எங்களுக்கு வந்து பெஸ்ட் என்விரான்மெண்ட் தான் ஏன்னா ரெண்டு பேருக்கு அடுக்காசா ஸ்விம்மிங் இருக்கும் ஸ்விம்மிங் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த நடுவுல போய் சேஞ்ச் பண்ற பிசினஸ் கிடையாது இன்னொன்று ஸ்விம்மிங் பூல விழுந்துட்டோம்னா வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது ஒரு நல்ல செஷன் அது முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு ஒரு 4:50 அப்படிங்கும் போது இந்த ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்னா அப்ப எங்களுக்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்க 10 மினிட்ஸ் பிரேக் ஸோ பனானா குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்போ ஒரு ஒரு 10 மினிட்ஸ்ல அப்படியே மறுபடியும் போயிட்டு ஈவினிங் கேம்ஸ் ட்ரெஸ் ஒன்று இருக்கும் யூனிஃபார்ம் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கேம்ஸ்க்கு வருவோம் எப்படின்னா வாலிபால் ஃபுட்பால் அந்த மாதிரி குரூப் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ குரூப் கேம்ஸ் அப்படிங்கறனால என்னன்னா எல்லாரும் விளையாட வேண்டியது இல்ல ஓகே ஸோ ஆப்வியஸ்லி என்னன்னா காலையில ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லி எக்ஸாஸ்ட் ஆகும்போது ஒரு சில நாள் வந்து நம்மளால விளையாட முடியாது பட் இருந்தாலும் என்னன்னா வந்து ஒரு ஒரு ஸ்குவாட் இருக்குதுண்ணா எங்களுக்கு 15 பேர் 16 பேர் ஒரு ஸ்குவாடா பிரிச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு 4-5 கான்ஸ்டபிள்ஸ வந்து உஸ்தாஸா வச்சிருப்பாங்க அவங்க வந்து நாலா பக்கமும் நம்மளே தான் பாத்துட்டு இருப்பாங்க எவன் ஏமாத்துறான் எவன் எஸ்கேப் ஆகுறான் அப்படின்னு சோ அது ஒரு நல்ல அப்ப வந்து இட் வாஸ் லைக் ஐயோ குடு கொடுத்துறாங்களே அப்படிங்க இப்ப யோசிச்சு பார்த்தா வந்து அன்னைக்கே விளையாண்டுருக்கலாமோ வாலிபால்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது பட் அதே தாண்டி ஒரு 3-4 மினிட்ஸ் ட்ரைனிங்ல ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஈவினிங் விளையாடும் போது வந்து ஒரு நல்ல அது ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டா இருந்தது காலையில இருந்து இருந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்தது ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வரும்போது இப்படி ஒரு 6:45 ஆயிடும் சப்போஸ் நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1 hour கன்யூ ஆகலாம் 2 hours கன்யூ ஆகலாம் இல்ல அப்படின்னா நம்ம ரூமுக்கு வந்து ஒரு 6:50 ஆல்மோஸ்ட் வந்துருவோம்னா வந்துட்டு யூ கேன் டேக் ரெஸ்ட் அண்ட் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் தி நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி 7 மணிக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலையில 5 மணிக்கு போறதுக்கு 4 மணிக்காவது இருந்துச்சு அவங்க 4:30 So 13-14 hours every day. மூணு மாசத்துக்கு இல்லையா it was actually exhausting it was tiring na but யோசிச்சு பார்த்தா ஒரு நாள்ல வந்து இவ்வளவு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கறத என்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா காலையில எந்திரிப்போம் போவோம் வருவோம் அப்படி ஒரு ஃப்ரீ ஷெட்யூல் இருந்தோம் பட் இந்த மாதிரி ரெஜிம்குள்ள வரும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள்ல வந்து இவ்வளவு நிமிஷம் இருக்கு இவ்வளவு ஒரு ஒரு செகண்ட்ல இவ்வளவு வேலைகள் பண்ணலாம் ஏன்னா என்பிஎல் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா எங்களுக்கு அந்த பிரேக் கிடைக்கும் 10-15 மினிட்ஸ் அந்த 5 நிமிஷத்துல தூங்கிடலாமா தூங்குறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுமே வந்து என்பிஎல் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் என்ன பங்க்சுவாலிட்டிங் தான் இந்த ஷெட்யூல்ல வந்து பெரிய விஷயம் என்னன்னா பங்க்சுவாலிட்டி ஸோ எவ்ரி இப்ப நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃபாலோன்க்கு லேட்டா வந்தேன்னா மொத்த ஸ்குவாடும் லேட் ஆவாங்க ஸோ ஒரு ஸ்குவாட் மட்டும் லேட்டா வராங்க அப்படின்னா என்டையர் பேட்ச்க்குமே அது பெரிய விஷயமா இருக்கும் பெரிய சீரியஸ் இஷ்யூவா கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் எனக்கு ஒரு பட்டி இருப்பாங்கண்ணா என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கணும் இப்ப நான் லேட்டா வரேன்னா மை பட்டி இஸ் ஆல்சோ அவங்களும் பனிஷ் பண்ணுவாங்க சோ அதனால வந்து எப்படின்னா இப்ப நான் லேட்டா எனக்காக நான் சீக்கிரமா எந்திரிக்கல அப்படின்னாலும் என் பட்டிக்காக நான் சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட் ஐ ஹேட் அ வெரி குட் பட்டி அனு லாமான்னு சொல்லிட்டு ஷீஸ் அ நேபாள் போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்டிங்னா எப்படின்னா ஷீ லிட்டரலி ஷேப்டு மீன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு அந்த ட்ரைனிங்ல நமக்கு கிடைப்பாங்கல்ல அந்த மாதிரி
she literally like initially she pushed me like anything. Okay. Cool. இப்போ ட்ரெய்னிங் இவ்வளவு 3 மந்த்ஸ்க்கு எக்ஸாஸ்டிவ் ட்ரெய்னிங் இருந்தது இல்லையா? சோ இதுல வந்து நீ உள்ள போறப்ப உனக்கு என்ன ஸ்கில்ஸ்லாம் இல்ல, வெளியில வரப்ப என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கத்துட்ட அந்த 3 மாசத்துல? ஆக்சுவலி ட்ரெய்னிங் வந்து 11 மாசம்னா சரி, 3 மந்த்ஸ் வந்து எங்களுக்கு டயரிங்கான ஒரு ஐ மீன் அடாப்ட் ஆக எடுத்துக்கிற டைம். பட் டோட்டல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் 11 டு 12 மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தான். எனக்கு இல்லாத ஸ்கில்னா ஐ அம் நாட் அன் அவுட்டோர் பர்சன். ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயுமே சரி ஐ அம் நாட் அட் ஆல் அன் அவுட்டோர் பர்சன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஊர்ல வந்து ஆத்துல போய் நீச்சல் அடிக்கிற தவிர எனக்கு தெரிஞ்சு அவுட்டோர்னே எதுவுமே கிடையாதுங்கன்னா. பட் என்கிட்ட போயிட்டு ஓடுறது தாவறது குதிக்கிறதுன்னு எல்லா விஷயங்களும் இட்ஸ் கம்பல்சரி அண்ட் மேண்டேட்டரி. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் நான். And especially வந்து ரன்னிங் வந்து ஐ வாஸ் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்கன்னா நான் வந்து 16 கிலோமீட்டர் ரன்னிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவேன்ட்டு. வி ஹேட் அ எக்ஸாம் 16 கிலோமீட்டர் ரன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டே வந்து 50 மீட்டர்ஸ் ரன்னிங்ல வந்துட்டு நான் வந்து ஐ லிட்ரலி ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னால முடியல, என்ன போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. பட் அப்பெல்லாம் என் மிஸ்ஸா டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு எல்லாம் ஓடிருக்காங்க. லேட்டர் எனக்கு அது எப்ப புரிஞ்சது அப்படின்னா 16 கிலோமீட்டர் ஓடி நான் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து இட் வாஸ் லைக் டேரஸ் கூட பார்த்தது இல்லை. ரன்னிங் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா பிடி காலையில இருக்க போது ஐயோ இன்னைக்கு ஓட வைக்க போறாங்கன்னா கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அப்படி கண் கலங்க ஆரம்பிச்சிரும். பேட்ச் மென்ஸ் எல்லாம் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஒன்னும் ஆகாதீங்கம்மா சரியாயிடும் சரியாயிடும். ஸோ இட் வாஸ் லைக் அந்த 16 கிலோமீட்டர் லாஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது இட் வாஸ் அன் எமோஷனல் மூமெண்ட். எனக்கு மட்டும் இல்லைன்னா என் ட்ரெயின் பண்ணவங்களுக்கு அது ரொம்ப எமோஷனல் மூமெண்டா இருந்தது. அண்ட் I never thought that I am a good athlete. So now when I nobody expected, even my academy's director was so shocked that finally vandu or 6-7 medal la vandu vaangnabodu. I could able to do long jump, short put, 100 meters, especially 100 meters and 200 meters. என்னால இமேஜின் பண்ண முடியல. அப்பதான் தெரியுது ஓகே நம்ம வந்து பண்ணாம இருந்திருக்கோம், மத்தவங்க எல்லாம் வந்து இவ்வளவுதான் பண்ணிருக்காங்க போல. சோ ஐ வாஸ் ஏபிள் டு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சதுங்களா ட்ரைனிங்ல. அண்ட் என்ன எக்ஸ்டென்ட்க்கு நம்மளுக்கு புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சூப்பர். சோ இப்போ அந்த ட்ரைனிங் வந்த போது வெளியே இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து பெருசாவே தெரியல எனக்கு. ஃபீல்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து எப்படின்னா அவ்வளவுதான், இன்னும் 4 நாளுக்கு பாங்க இந்த ஈவெண்ட் நடக்கும், 4 நாள்ல இந்த போடா நீங்களும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே அடிச்சு நம்ம நல்லா அதுக்கு சீசன் ஆயிட்டனால இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஓகே, இப்போ ட்ரைனிங் முடிச்சாச்சு, இவ்வளவு கத்துக்காச்சு, இப்போ ஆன் கிரவுண்ட் ஆன் ஃபீல்ட் வந்தாச்சு இல்லையா? ஏஎஸ்பியா வந்து போஸ்ட் பண்ண பிறகு டெய்லி லைஃப் எப்படி இருந்துச்சு, அது எவ்வளவு புதுசா இருந்துச்சு? How different is it from whatever we have in our mind? ஒரு படத்தை பார்த்தோ இல்ல மத்த கேள்விப்படுற விஷயங்களை வச்சு போலீஸ்னா இப்படிதான் இருக்கும் நினைச்சிருப்போம். நீ ட்ரெயின் ஆகி உள்ள வந்து ஆன் ஃபீல்ட் போறப்ப அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி எக்யூப் பண்ணிருக்க? ஃபீல்டுக்கும் நான் இங்க இருந்ததுக்கும் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா டிவியில நம்ம பாக்குற போலீஸ் கிடையாது. போய் நின்ன உடனே நம்மளை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அண்ட் நம்மளால யாரையும் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது. அதாவது அவனோட ஃபேஸ் கிட்ட இப்படி வந்து அவன் பேசுவா, உன்னை இரிட்டேட் பண்ணுவா, ஆனா அவனை நீங்க அடிக்க முடியாது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் அந்த ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, போலீஸ் தான் ரெண்டு எடுத்து வைப்பாங்க அப்படி அந்த சிஸ்டம் கேரளா போலீஸ்ல. ஐ எம் நாட் ஷுர் மத்த ஸ்டேட்ல அது இருக்கா அப்படின்ட்டு, பட் ஐ எம் நாட் ஷுர் கேரளால ஃபார் ஷுர் அது கிடையாது. ரைட் நோ ஏஎஸ்பியா இருந்தது வந்து அகலின்னு ஒரு சப்டிவிஷன், அது வந்து ஒரு நக்சல் எஃபெக்டட் சப்டிவிஷன். ஸோ அது வந்து எப்படின்னா இட் வாஸ் லான் ஆர்டர் பெருசா கிடையாது, பயங்கர ஹில்லி டெரைன். நான் வந்து அகலில இருந்து என்னோட ஹெட் குவார்டர்ஸ் பாலக்காடுக்கு வரணும் அப்படின்னா இட் டேக்ஸ் 2.5 to 3 hours. ஸோ எனக்கு வந்து அந்த டிராவலே வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரிதான் இருக்கும். அவ்வளோ மோசமான ரோடு போயிட்டு மேல வந்து கீழே வர்றதுக்குள்ளே வந்து ஒரு 4 தடவை போயிட்டு வந்தனாவே எனக்கு டயர்ட் ஆகிடும். ஸோ தட் வாஸ் இனிஷியலி வெரி சேலஞ்சிங். ஸோ அண்ட் பீயிங் எ லேடி ஆஃபீசர் ரொம்ப இனிஷியலி கஷ்டமா இருந்தது டிராவல் பண்றது அப்படின்னா. எனக்கு வந்து ஐ ஹேட் மோஷன் சிக்னஸ், ஹிமாச்சல் இருந்த காலத்துல இருந்து ஐ ஹேட் மோஷன் சிக்னஸ். ஸோ ஒரு 2-5 கிலோமீட்டர் தாண்டிட்டு இறங்கி வாமிட் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சரி பண்ணிட்டு மறுபடியும் இறங்கி போவேன், மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர்ல வாமிட். ஸோ இந்த மாதிரிலாம் இனிஷியலி எனக்கு இருந்தது. பட் அகிலி இஸ் அ குட் சான்ஸ் தட் என்னோட இந்த மாதிரி இஷ்யூஸ் டிராவல் சிக்னஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சது. அண்ட் இன்னொன்னு அகிலி இஸ் அ வெரி சென்சிட்டிவ், அங்க என்ன நடந்தாலும் இட் வில் பி நேஷனல் நியூஸ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் ட்ரைபல் ரீஜன். அங்க இருக்க கொஞ்சம் ட்ரைபல்ஸ் ஹாவ் வெரி big voice, avanga enna sonnalum it reaches different places. I got it is a good chance enna police a irundittu law and order protest crime control indha vishayatha thavara agalila vandha na periya panna oru vishayam enna tribal development kaga enna nariya work pannu contribute pannu. So every week vandha ipo na combing korapa enna panna, I used to carry some medicines
நாப்கின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட். எங்க எஸ்பி வந்து இஸ் அ வெரி என்னோட பாலக்காடு எஸ்பி வந்து இஸ் ஆல்சோ வெரி யங் எஸ்பி. சோ ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். சோ திங்க் பியாண்ட் தி பாக்ஸ். I used to be alert. In bedல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஏகே வச்சிருப்பேன், இந்த பக்கம் பிளாக் வச்சிருப்பேன், ஃபுல்லி லோடடா இருக்கும் எனி டைம். பட் அவ்வளோ செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்ததில்ல. இருந்தாலும் ஐ வாஸ் ஸ்டார்ட் டு பி மோர் செக்யூர். நம்ம எப்பவுமே ரொம்ப செக்யூரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இவர் டாட். சோ ஐ வாஸ் அ நியூ ஏஎஸ்பி. சோ அப்படிங்கும்போது ஐ வாஸ் சோ ஷாக்ட். இனிஷியலி வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் ஒன்ஸ் வந்து அப்படியே வந்திருந்த போது இட் இஸ் லைக் பெட்ரூம்ல ரெண்டு பக்கம் இந்த பக்கம் கண்ணு என்ன எல்லாம் வச்சதை பார்த்துட்டு இந்த இந்த ரூம்ல இப்படிதான் நீ ஸ்டே பண்றியா அப்படின்னு சொல்லி சோ பேட். நிறைய இப்ப நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு ஏதோ ஒரு டிவி சீரிஸ் பாக்குற மாதிரி இருந்துச்சு ஹேமா. லைக் எஸ்பெஷலி ஏகே லோடடா வச்சுட்டு படுத்திருப்பேன், ஹஸ்பண்ட் வந்து என்ன கலாய்ச்சர் அடிக்கிறப்போ. சோ இந்த கிரேசி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ நிறைய போலீஸ் பாக்குறப்போ ஹியூமன் ஐ மீன் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஆனா உனக்கு அஸ் அ போலீஸ் உனக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு விஷயம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஈவென்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி நிறைய இடங்கள்ல வந்து எஸ்பெஷலி இங்க அட்டப்பாட்டில வந்து என்னன்னா மெனிஸ்ட்ரல் ஹெல்த் ஹைஜீன்காக ஒரு கேம்பெயின் செஞ்சோம். சோ இட் வாஸ் நாட் மை ஐடியா. அங்க இருந்து ஒரு லேடி ரேஞ்சர் ஆக்சுவலி அவங்கதான் வந்து ஷர்மிலான்னு சொல்லிட்டு ஷீ ஒன்லி ஸ்டார்டட் தட். பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஆன் டியூட்டி ஷீ பாஸ்ட் அவே. So, that was a very, very shocking moment. I was on leave also on the moment. And அது வந்து என்னோட ஸ்டேஷன்ல அது நாங்க அவங்க ஷர்மிளா வந்து என்னன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதை வந்து ஷர்மிளா போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப நல்ல அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். சோ இனிஷியலி வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு சில ஊர்ல ஒரு சில லேடிஸ்க்கு வந்து நாக்கின்னா என்னன்னு தெரியாம இருந்தது. சோ நவ் like after all this interventions by my lady constables and my other even male constables were very helpful in this. So even nariya per vandu first time vandu napkin use sa irundanga. Wow. Especially school la iruka and tribal kolanga ஒரு 12-13 இயர்ஸ் குடுக்க குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நான் என்னன்னா வந்துட்டு அது வந்து என்ன சொல்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம சொன்னோன்னே அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிட்டரலி என்னன்னா நான் வந்து எடுத்துட்டு போய் நாப்கின் எடுத்துட்டு போய் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இறங்கி நாங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம் ஒரு பாயிண்ட் மேல. ஸோ அப்ப வந்து ஐ ஃபெல்ட் வெரி குட். எனக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நாலு பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியா தான் எல்லாரோட மனசுல இருந்திருக்கும். பட் ஆனா எனக்கு வந்து டே ஒன்ல அந்த ஏஎஸ்பி ட்ரெயின் வந்தா கேரளா கிவ்ஸ் மீ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தட் வாஸ் ஆக்சுவலி டீவியேஷன் ஃப்ரம் அவர் கோர் தான். பட் இருந்தாலும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அவர் டே டு டே ரொட்டீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் செய்யறது என்ன ஆச்சு அப்படின்னா பப்ளிக்ல வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சதுங்களா. எஸ்பெஷலி இந்த மாதிரி நக்சல் எஃபெக்ட் சப் டிவிஷன்ல எல்லாம் அங்க இருக்க ஊர்க்காரங்க நம்மள நம்பணும். நம்ம செய்யற விஷயம் வந்து அவங்க நல்லதுதான் பண்றோங்கிறத நம்ப ஆரம்பிச்சாங்கன்னாதான் வந்து அவங்க அந்த ஐடியாலஜிக்கலி மூவ் ஆக மாட்டாங்க. சோ லெஃப்ட் விங் கேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சோ அந்த விஷயத்துல ஐ திஸ் ஐடியா வாஸ் சோ குட் அண்ட் கேரளா போலீஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் திஸ் ஆக்சுவலி. ஓகே சூப்பர். இப்போ சோ இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணல ஹேமா. இப்போ எப்படி வொர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ற எஸ்பெஷலி பீயிங் எ போலீஸ்? Work life balance that was actually tough customer ஆன இருந்தது initially. First விஷயம் என்னன்னா அம்மா அப்பாவை அடிக்கமா பார்க்க முடியாம இருந்தது before marriage. அந்த மாதிரி சமயத்துல நான் வந்து ஒரே பொண்ணு தான். ஸோ அம்மா அப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் கூட இருந்தாங்க, ஊர்ல இருக்கும் போதும் சரி சென்னையில இருக்கும் போதும் சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் கூட இருந்தாங்க. பட் கேரளா போன போது வந்து ஐ வாஸ் அலோன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வாஸ் அலோன். பட் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் என்னன்னா அம்மா வந்து கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிருப்பாங்க அப்புறம் அந்த மாதிரி ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். அண்ட் டெய்லி வந்து எப்படின்னா 1-2 hours என்கிட்ட குவாலிட்டி டைம் போன்லனாலும் சரி நேர்லனாலும் சரி ஐ எம் ட்ரைங் ஐ எம் மேனேஜிங் டு கெட் தட். பிகாஸ் அந்த ஒரு இனிஷியல் பிஃபோர் மேரேஜ் எப்படின்னா அந்த ஒரு 1.5-2 hours வந்து எனக்கு மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான ஒரு டைமாகவும் இருந்தது. ஸோ ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் எவ்ரி திங் சின்ஸ் பீங் ஒன்லி ஒரே பொண்ணுங்கனால எல்லா விஷயங்களும் நானும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் நானும் கிட்டத்தட்ட 3 hours டிஸ்டன்ஸ்ல இருந்தோம். அவர் பாலக்காட்டுல இருந்தாரு நான் அகலில இருந்தேன்.
இருக்காது அதாவது 30 மாசத்துல 30 நாள் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியாது. ஒரு 1 வீக் கண்டிப்பா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லி ஒரு ஹோல் நைட் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ நியூ இயர் டைம்ல பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வில் பி செலிப்ரேட்டிங் நியூ இயர் வர டைம். பட் அந்த டைம்ல வந்து வி வில் பி ஆன் ரோட்ஸ் லிட்டரலி எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர் வில் பி ஆன் ரோட்ஸ். நியூ இயர் மட்டும் இல்ல தீபாவளி மத்த ஓணம் விஷு இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லயும் பாத்தீங்கன்னா வி வில் பி ஹெவிலி வித் ஒர்க்ஸ். But still, எனக்கு என்ன பண்றது சிஜில நீ வந்து படிச்சு அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் யூ ஆல்சோ டிட் பிஜி இல்லையா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண. ஸோ சிஜி லைஃப் பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் ஹவ் வாஸ் யுவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அதை பத்தி சொல்லு. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஜேர்னி கிடையாதுங்கண்ணா எனக்கு. என்னன்னா என்னால வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க முடியல. தட் வாஸ் ஸ்டில் ஐ ஃபீல் ஃபார் தட் பிகாஸ் என்னால கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க முடியல அப்படிங்கிறது. But still, I was able to manage because I had some people behind me, especially CEG seniors were there everywhere for me. Ella adangalum they were literally vandu push pannirundanga and help pannirundanga. So PG padikumbodhu parallel padichanga na vandu 2014 la passed out. So 2014 liye vandu PG um join panta integrated water resource management. So course vandu avlo romba heavy course kedaadinga literally vandu epdina course vandu enakku romba help panuchu UPSC preparations ku course of the subjects vandu IWR la na padikira subjects ellame pathina related to public society economy abdingra maari irundhathu especially water security food security indha maari vishayangala. ஸோ அதனால எனக்கு வந்து கோர்ஸ் தனியா யூபிஎஸ்சி தனியா பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஜாயின் பண்ண போது வந்து கிளாஸ் போக முடியல அண்ட் ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஆன் மை ஓன். என்னன்னா எனக்கு ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் ப்ரிப்பரேஷன் தான். அதான் அண்ணான்வெஸ்ட்ல சிஜில இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இந்த லியூ கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. அவங்க வந்துட்டு எவ்ரி ஈவினிங் வந்து மனிதநேயம் அகாடமியோட கிளப் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் அந்த கிளாஸஸ் சும்மா ஒரு 1 இயர் போயிருக்கேன். ஒரு கொஞ்சம் எனக்கு பேசிக் ஐடியா இருந்தது அண்ட் லிட்டலி 2014 முடிச்சுட்டு 16 வந்து யூபிஎஸ்சி படிக்கணும் ஆனா பிஜியும் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. பிகாஸ் ஐ எம் கெட்டிங் எ ஃபெலோஷிப் இன் பிஜி. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் த ஃபெலோஷிப் பிகாஸ் கையில ஜாபும் வந்து எதுவும் ஜாயின் பண்ணல பிளேஸ்மெண்ட் கிடைச்சும் ஜாயின் பண்ணாம யூபிஎஸ்சி படிக்க போறோம்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஸோ அந்த டெசிஷன் எடுத்த போது வந்து என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் வித் மீ வாஸ் கௌதம் அண்ணா. So, I don't know him actually personally. சொல்லணும்னா வந்துட்டு யூபிஎஸ்சி என்னோட யூபிஎஸ்சி ஜேர்னி அப்படின்னா அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் கௌதம் அண்ணா. பிஹைண்ட் தட் 3-4 சீனியர்ஸ் சரவணன் விபி அண்ட் திவ்யபாரதி பூர்ணின்னு சொல்லிட்டு சிஜி சீனியர்ஸ் இவங்க ஒரு 6-7 பேர் தான் என் கூட. பரத் வந்து இவ்வளவு லிட்டலி கூட கூட்டிட்டு போனாரு என்ன ப்ரிபரேஷன்ல. ஸோ இவங்க தான் அதை கூட்டிட்டு போனாங்கன்னா நான் 2 வருஷம் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பேன் பிஜி படிச்சுட்டே இருப்பேன். மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து யூபிஎஸ்சி மணி ஈவினிங் பிஜி கிளாஸ் முடிச்சுட்டு வந்தா யூபிஎஸ்சி. ஸோ இப்படிதான் டைம் மேனேஜ் பண்ணி டெய்லி ஒரு 5-6 ஹவர்ஸ் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ செல்ஃப் ப்ரிப்பேர் பண்றப்ப நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல ஹேமா, எப்படி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது இல்ல ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆன் யுவர் ஓன் யூ டோன்ட் ஹேவ் பீப்பிள் டு கம்பேர் அகேன்ஸ்ட்ல. ஸோ அப்படி இருந்தது வந்து எப்படி செல்ஃப் லேர்னிங் கொண்டு வந்து ஏன்னா தனியா படிச்சா யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாதுங்கிற மித்தும் இருக்கு இல்லையா. ஸோ அதை எக்ஸாக்டா நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண எப்படி மோல் பண்ண உடனே எக்ஸாம் டுவர்ட்ஸ் எக்ஸாம் ஒண்ணு என்னன்னா எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும். சோ எப்படின்னா சின்ன சின்ன டவுட்டை கூட நான் வந்து மெசேஜ் பண்ணி கௌதம் அண்ணா கேட்டுட்டு இருப்பேன் இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ லீ வாஸ் லைக் லிட்டலி அவரும் அப்ப இம்பாக்ட் ப்ரிப்பரேஷன் தான். அப்போ ஐஎஃப்எஸ் அவருக்கு ஆல்மோஸ்ட் அந்த இன்டர்வியூ டைம் தான். பட் ஸ்டில் ஒரு ஒரு மெசேஜ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு இப்படி படிமா அப்படி பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூஸ் லிட்டலி இருப்பேன். இன்னொன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது என்ன பண்றேன் எனக்கு டவுட் இருக்கு இந்த புக்கு படிக்கணுமா இல்ல இன்னொரு புக்கு படிக்கணுமா அப்படின்னா அந்த ரெண்டு புக்கையும் படிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் எந்த புக்குக்கு ஆன்சர் நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இட் வாஸ் நாட் ஃபோக்கஸ்ட் இனிஷியலி பட் லேட்டர் வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு குரூப் அமைஞ்சது யூபிஎஸ்சி அந்த
பிஜி செகண்ட் இயர் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் அண்ணா நகர் போயிட்டு வர ஆரம்பிச்சேன் டெய்லி வந்து ஐ மீன் எவ்ரி வீக்கெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நான் கோட்டர்புரத்துல இருந்து அண்ணா நகர் போயிட்டு வருவேன். சோ அப்ப போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க ஒரு டிஸ்கஷனுக்கு குரூப் இருக்கும் விவாரதி பரத் சரவணன் பூர்ணின்னு சொல்லிட்டு ஒரு சிஜி கேங் உங்களுக்கு இமீடியட் ஜூனியர்ஸ் எனக்கு இமீடியட் சீனியர்ஸ் ஆகும். சோ அந்த கேங் கூட கூட கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்ச போது என்ன ஆச்சுன்னா எனக்கு இப்படி எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களை ஒதுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் புக்ஸ் எல்லாம் எதெல்லாம் வாங்கணும் எதெல்லாம் வாங்க கூடாதுலாம் அது எல்லாமே கௌதமனா எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் வாங்க இந்த புக்ஸ் எல்லாம் வாங்க கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணா லைப்ரரினா அண்ணா வச்சுக்கு ஒரு பெரிய பின்னாடியே இருக்கிற ஒரு பெரிய அசட் அந்த லைப்ரரி. நிறைய பேருக்கு வந்து அந்த அசட் என்னன்னே தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி குட் என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட் நிறைய நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க. யாருன்னே தெரியல அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து கேட்பேன். இப்பெல்லாம் வந்து அந்த பேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலங்கண்ணா பட் அப்ப வந்து அந்த யார் என்ன சொன்னாலும் நான் ஒரு பத்து நிமிஷம் பொறுமையா கேட்பேன். இப்ப தனியா டைம் மேனேஜ் பண்ணி படிச்சேன் அப்புறம் சீனியர்ஸ் கூட ஹெல்ப் வாங்க டிஸ்கஷன் போனேன். எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஹேமா லைக் எக்ஸாம் எழுதுறப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதுறப்போ டிட் யூ டேக் மோர் மார்க் இல்ல அந்த மாதிரி டுவர்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண? ஆக்சுவலி டுவர்ட்ஸ் எக்ஸாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிஜில இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேங்கண்ணா. என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். ஸோ மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். சங்கர்ல வந்து கௌதம் தான் சேர்த்து விட்டாங்க எனக்கு மார்க் டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சா டிஸ்கஷனுக்கு ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சுங்கண்ணா பரத் சரவணன் நாங்கள ஒரு அஞ்சு பேர் வந்து என்ன ஆகுனா டெய்லி அப்ப வந்து ஆஃப் டைம் வந்து அப்ப அண்ணா நகர்ல இருந்து போட்டு படிச்சிருந்து அண்ணா நகர் ஷிஃப்ட் ஆயிட்டேன். அப்ப வந்து காலேஜ் வந்து அண்ணா நகர்ந்து வந்துட்டு போயிட்டு ஆரம்பிச்சேன். எவ்ரி செகண்ட் இயர் நான் கோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கா வரணும் ஸோ அட்டெண்டன்ஸும் இல்லைன்ட்டாங்க நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன். அவங்களோட போயிட்டு ஐ ஸ்டேட் வித் விவாரதி. ஆக்சுவலி அவங்க கூட டெய்லி அப்படின்னா காலை 6:00 இன்டர்வியூ ஐ மீன் டிஸ்கஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் டெய்லி டிஸ்கஷன் இருக்கும் பிளஸ் மார்க் வந்து எவ்ரி வீக் அந்த மாதிரிங்கிற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்கன்னா. ஸோ டெஸ்ட் எழுத போகும் என்னன்னா இன்னொன்று படிச்சதை விட அதிகமா டெஸ்ட் எழுதணும் நானும். அது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் என்னன்னா நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணேன் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா நான் வந்து ஆப்ஷனல் கூட சூஸ் பண்ணாம தான் இருந்தேங்கண்ணா. அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கனால ஜியாகிரபி ஐடி செகண்ட் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுண்ணா. அப்புறம் லிட்டரலி என்ன ஆச்சுன்னா மெயின்ஸ் உட்காந்து சிலபஸ் அப்பதான் சிலபஸையே டவுன்லோட் பண்ணி ஓகே இதெல்லாம் படிக்க போறோம்னா கிட்டத்தட்ட எனக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து 3 மாசம் தான் டைம் இருந்ததுங்கண்ணா. ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ்க்கு அந்த எல்லாரும் டெஸ்ட் எழுத டைம்ல தான் வந்து நான் படிக்கவே ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்ப டைம் இருந்தனால நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் வேகமா படிச்சு எவ்ரி செகண்டே நானே டெஸ்ட் எழுதுவேன் நானே வந்து நிறைய செல்ஃப் டெஸ்ட் எழுதுவேன். பட் எழுதுவேன் என்ன தெரியுதோ இல்லையோ மார்க் டெஸ்ட் என்ன டெஸ்ட்னாலும் க்வெஸ்சன் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் எப்பயுமே மனசுல இருக்கும். என்னனாலும் சரி தெரியலனாலும் சரி எழுதணும். ஏன்னா அந்த அந்த வார்த்தையை பத்தி ஒரு வார்த்தை தெரிஞ்சாலும் அதை பத்தி என்னன்னாலும் தோணுதோ இன்னொன்னு யூபிஎஸ்சிங்கிறது வந்து அந்த 3 மாசம் ப்ரிப்பரேஷன் இல்லைங்கண்ணா. உங்களோட 25 வருஷம் வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களோ அதை எல்லாமே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஸோ நான் எனக்கு லக்கிலி வந்து வந்த க்வெஸ்சன்ஸ் யூபிஎஸ்சில எல்லாமே எப்படின்னா நான் கடந்து வந்த பாதைகள் இருந்த விஷயங்களாவே இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப நல்லாவும் அமைஞ்சிருந்தோம். சோ இப்ப ஹேமா இப்போ செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இத பாத்துட்டவங்களுக்கு வந்து ஒரு 3 அட்வைஸ் கொடுக்கணும் ஷார்ப்பா அப்படின்னா என்ன 3 அட்வைஸ் இருக்கும்? செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு கன்சிஸ்டன்டா படிக்கணும்னா என்னனாலும் சரி. ஏன்னா வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் நம்ம படிச்சாலும் ரெகுலரா படிக்கிறவங்க விட நம்ம லாகிங்கா தான் இருக்கும் செல்ஃபா படிக்கிறவங்க. சோ அது லாகிங்கா இருக்கும்னு நினைக்காம நம்மளோட வேலை அவங்க கூட கம்பேர் பண்ணிக்காம நம்ம ஃபர்ஸ்ட் போகணும்னா ரெண்டாவது கன்சிஸ்டன்டா படிக்கணும். அண்ட் 3வது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ரெகுலரா வந்து நமக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கணும் இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும்னு. அந்த பிளான் கரெக்டா கொண்டு போன பிளான் இல்லாம படிச்சோம்னா அது சரியாம அமையாதுங்கண்ணா. சோ அதனால பிளான் கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ ஹேமா இப்போ கமிங் பேக் டு சிஜி லைஃப். ஓகே சிஜி ல வந்து பேச்சுலர்ஸ் படிக்கிறப்போ கிரீன் பிரிகேட்ல இருந்த அப்புறம் வந்து குருக்ஷேத்திரால வந்து கோர் மெம்பரா இருந்த அப்புறம் பிஹெச்டி பண்ணிருக்க அப்புறம் சிஜில நீ மத்த விஷயங்கள் நிறைய பண்ணிருக்க இல்லையா அது இல்லாம அகாடமிக்ஸ் இது எல்லாம் சேர்ந்து இப்போ உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? சிஜில என்னன்னா நான் வந்து குருக்ஷேத்திரால வந்து ஹெச்ஆர் டீம்லதான் ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணிருக்கேன்.
பீப்புள் எவ்வளவு பேர்னாலும் ஐ கேன் மோட்டிவேட் அண்ட் பிரிங் தேம் அண்ட் ஐ கேன் மேனேஜ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்களா. சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன, இப்ப வந்து எனக்கு கீழே வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க, அவனுக்கு வேலையே செய்யல அப்படின்னாலும் அவனுங்களை தட்டி வேலை வாங்குறது எப்படிங்கிற விஷயம் வந்து இனிஷியலி வந்து ஜெனரலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஹைரார்க்கி இருக்கும், அவங்க நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறது. பட் அவங்களுக்கு உள்ளூர் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த வேலை நல்லா வராது. சோ அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குற விஷயம் அப்படிங்கறது ரொம்பவே சீஜில கத்துக்கிட்டோம். அந்த சீஜில வந்து பெரிய விஷயம் என்னன்னா எக்ஸ்போஷர் தான். நான் வந்து லிட்டலி ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, யூஜி முடிச்சு பிஜி அந்த ஜாயினிங் பண்ண டைம் வேலை இல்லை, யூபிஎஸ்சி தான் படிக்க போறோம் ஆனா பிஜியும் படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது என் கையில எதுவுமே கிடையாதுங்கண்ணா. என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனே அப்படின்னா வந்துட்டு ஃபினான்சியலி என்ன சப்போர்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ நான் என்ன வந்து சரி பண்ணிக்கணும், அப்பா அம்மா நல்ல சப்போர்ட்டர். ஏன்னா நான் சென்னை வந்து படிச்சதே ஒரு பெரிய விஷயம், எங்க ஊர்ல இருந்து எல்லாம் வந்து சென்னை போய் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய டேபு பிரேக்கரா தான் இருந்ததுங்க. அப்ப வந்து எனக்கு திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்கண்ணா, சிஇஜி மட்டும்தான் இருந்தது என் கையில. வந்து நான் சிஇஜில படிச்சிருக்கேன், சிஇஜில இருந்து வந்து ஒரு 4 சீனியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லாம இருந்ததுங்கண்ணா. சோ இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதான் இருந்துச்சு, யூ ஜஸ்ட் டச் அப் ஆன் இட். சோ நீ ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வளர்ந்து வந்த பொண்ணு இல்லையா, சோ அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணிருக்க இன்ஜினியரிங், ஏன் அந்த பாத் எப்படி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு எடுத்ததா, இல்ல உன்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த ஜர்னி சொல்லு டுவர்ட்ஸ் சிஇஜி. உண்மையான என்னன்னா கட் ஆஃப் எல்லாம் வாங்கி கவுன்சிலிங் வந்தாச்சுங்கன்னா, அப்பா அம்மா எல்லாம் வந்து எப்படின்னா கோயம்புத்தூர் ஈரோடு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜா இல்ல கோயம்புத்தூர் பிஎஸ்டி காலேஜ் எல்லாம் கிடைச்சிருந்து கம்மன் அங்க சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட்டுங்கன்னா. ஏன்னா வந்து சென்னையில வந்து அவங்க அவங்க வந்து இமேஜின் பண்ணவே இல்ல. நான் வந்து எப்படின்னா எங்கேயாவது போனா நல்ல காலேஜே சேரணும், நல்ல கோர்ஸா சேரணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் இருந்தது. சோ அண்ணா யூனிவர்சிட்டி சேரணும் அப்படிங்கறத அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கண்ணா. கவுன்சிலிங்க்கு என்டர் ஆனோடய ஒரு ரெட் பில்டிங் பார்த்தோன்னே ஒரு அந்த ஒரு படிச்சா இப்படி ஒரு காலேஜ் படிக்கணும், இல்லைன்னா எதுக்கு போய் இந்த ஏதோ ஒரு காலேஜ்ல எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததுங்கண்ணா. அப்புறம் வந்துட்டு எனக்கு தேன் முன்னின்னு அப்ப உங்க உங்க பேஸ் தான் அக்ரிகல்ச்சர்ல ஒரு சீனியர் இருந்தாங்க, அவங்க எங்க ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. அப்ப அவங்க கிட்ட பேசும் போது நல்ல கோர்ஸ் தான், எந்த கோர்ஸ்னாலும் எடு நல்ல காலேஜ், உனக்கு எப்படியும் ஒன்னு ஐடில போனா எப்படியாவது பல்க் பிளேஸ்மெண்ட் இருக்கும், வேலைக்கு போயிடலாம், இல்லைனாலும் உனக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னாங்க. சோ அப்ப கோர்ஸ் பண்ணும்போது மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் இதெல்லாமே இருந்ததுங்கண்ணா, மைனிங் இன்ஜினியரிங் இதெல்லாமே இருந்தது. அப்ப வந்து எங்க அப்பா வந்து என்ன மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் பத்தி இதெல்லாம் பசங்க எடுக்கிற கோர்ஸ் மாதிரி இருக்குன்னு, இதெல்லாம் எங்க எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டாங்க. சோ எனக்கு அதனால எங்க அப்பா கன்வின்ஸ் பண்ண முடியலங்கண்ணா. அப்படி சொன்ன அப்பாக்கு இப்போ ஒரு ஐபிஎஸ் பண்ண அதுதான். அப்ப வந்து நானும் எங்களை அப்போ கன்வின்ஸே பண்ண முடியலைங்கண்ணா. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ப வந்து அக்ரி மட்டும்தான் இருக்கு. அப்புறமா எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து, ஏன்னா எங்க அப்பா வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒர்க் பண்றாருங்கண்ணா. அவங்க நிறைய வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் ப்ராஜெக்ட், சொட்டு நீர் பாசனத்துக்கு எல்லாம் வந்து மானியம் கொடுக்கறது, நிறைய அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ்ண்ணா பேசியே. சோ அப்ப வந்து அப்பா நாளைக்கு வந்து விவசாயம் தான் இப்ப பெரிய லெவல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சரை போட திடீர்னு சம்மந்தமே இல்லாம பேச ஆரம்பிச்சு, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா நானும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்பா நான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் எடுப்பேன் என்னனாலும் சரி அப்படின்னு, எங்க அப்பா எடுக்கவே கூடாது அப்படின்னு சண்டை போட்டுக்கிறேன். கவுன்சிலிங் எல்லாரும் எங்களை பாக்குறாங்க, நான் அவர் தேமி தேமி எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல எங்க அப்பாவே என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு கவர்மெண்ட் சிஸ்டம்ல இருக்குனால அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது அப்படிங்கறனால வந்து சரி எனக்கே பண்ணு அவ்வளவுதான், நீ வந்து உன் வாழ்க்கை உன் கையில அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் டைலாக் பேசிட்டு கோர்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே எங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, கொங்கு காலேஜ் எடுத்துட்டு வந்துருவோம் நம்ம ஈரோட்ல ஃபுல்லா படிக்க போகுது, டெய்லி வீட்டுல இருந்து பஸ்ல போவா இல்ல ஏதாவது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு பெரிய ஷாக்கிங் தான், இது மெட்ராஸா? அதுவும் அப்ப கிறிஸ்டியனா அப்ப கரெக்டா வந்து நம்ம இந்த வைஃபை ட்ரீ இருக்கு இல்லைங்களா, கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு கேண்டீன் வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்க அம்மா வந்து கேக்குறாங்க, இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க பசங்க எல்லாம் ஒன்னா ஒன்னா போதுங்க, இதெல்லாம் என்ன போதும் தெரியல, இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கீங்கன்னு எங்க அம்மா வந்து எங்க அப்பாட்ட சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி இருக்கா அப்படி பண்ணுங்க. அப்ப வந்து அப்பா ஒரே வார்த்தை சொன்னாரு, நம்ம எத்தனை லட்சம் கட்டினாலும் வந்து பிஎஸ்சிலையும் உங்களி சீட் வாங்கிடலாம், பட் அண்ணா நிமிஷம் சீட் வாங்க முடியாது, அவன் முடிவு பண்ணிட்டு அவ படிக்க விட விட்டுரு அவ்வளவுதான். அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னா. அந்த அம்மாவுமே வந்து எப்படின்னா ஊர்ல இருக்க ஆளுதாங்கன்னா, பட் ரொம்ப எப்படி சொல்றது, படிக்கிற விஷயமும் சரி எல்லா விஷயங்களுக்குமே சரி அம்மா பயங்கர சூப்பர். இப்போ இது இப்ப இத பாத்துட்டு இருக்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, சோ அதுல நிறைய பேருக்கு ஐபிஎஸ் ஆகலாம்னு ஆசை இருக்கலாம், இல்ல வந்து ஐபிஎஸ் எப்படி இருக்கும்னு பயம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீ ஐபிஎஸ் எடுக்கலாம் கண்டிப்பா, இதனால எடுக்கலாம், ஐ மீன் பொண்ணா பொண்ணுக்கு பையனுக்கு வித்தியாசம் கிடையாது, யாரா இருந்தாலும் போலீஸ் சர்வீஸ் வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்னென்ன ரீசன் சொல்லுவேன்?
ரீசன் வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய வந்து இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் விமன் நிறைய கிரைம்ஸ் கண்ணு தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அதாவது இப்போ ஒரு சின்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்டே வந்து ஒரு பப்ளிக் ஒரு ஆபீஸ்ல நடக்குது அப்படின்னா ஒரு பொண்ணால வெளியே சொல்ல முடியாதுன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் சரி பொண்ணுங்களும் பசங்களும் ஒன்னா ஒர்க் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இப்ப நம்ம ட்ரெண்ட் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு பட் நிறைய பேரால வந்து ஓபன் அப் பண்ண முடியாத சூழ்நிலை சைபர் கிரைம்ஸ் சைபர் போன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு ஃபீமேல் ஆபீசர்ஸ் ஆர் நீட் ஆக்சுவலி சிச்சுவேஷனுக்கு ஏன்னா ஒரு பொண்ணு கிட்ட வந்து இப்ப நானே ரெண்டு மூணு கேசஸ் பாத்துக்கீங்கன்னா எப்படின்னா நாலு பசங்க வருவாங்க அம்மா அப்பா வருவாங்க ஏன்னா அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியல ஒரு பாயிண்ட் மேல தனியா அவங்களா துறத்து விட்டுட்டு நம்ம சரி நீ சொல்லுமா என்னமா ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் ஒரு சக லேடி ஆபீசர் அப்படிங்கும் போது அவங்க நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு எஸ்பெஷலி வந்து கல்யாணம் ஆன இந்த மேரேஜ் ரிலேட்டடான ரேப் மேரிட்டல் ரேப்ஸ் அண்ட் மேரிட்டல் டொமஸ்டிக் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா லேடி ஆபீசர்ஸ் நல்லா பெட்டர் ஹேண்டில் பண்ணலாம் மேல் ஆபீசர்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க என்னோட பேட்ச்மேட்ஸ் நிறைய விஷயம் நல்லா பண்ணிருக்காங்க பட் ஸ்டில் லேடி ஆபீசர் அப்படிங்கும் போது இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு அந்த லேடி ஆபீசர் அப்படிங்கும் போது வந்து என்னன்னா அந்த ஹியூமன் டச் அப்படின்னு இன்ஹெரண்டா ஃபீல் பண்றாங்க அது இருக்கா இல்லையான்னு தெரியல பட் அது அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும் சோ அந்த ஒரு விஷயங்களுக்காக ஐ வெல்கம் மோர் லேடி ஆபீசர்ஸ் இன் ஃபேக்ட் ட்ரைனிங் பத்தி பயா இருக்கவங்க ஓட முடியாது இல்ல வந்து ட்ரைனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்பிஏ வந்து எப்படின்னா வெளியே ஒரு பெரிய கல் இருக்கும்னா ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ ஸ்டாச்சு இருக்கும் என்ன எழுதி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து எப்படி வந்தாலும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க உங்கள இருக்க ஒரு நல்ல ஆபீசரை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ வந்து எந்த கல்லுனாலும் வந்து அழகான சிற்பம் அடிக்கிறவரு அதே மாதிரி என்பிஏ கேன் பிரிங் ஃபைன் ஆஃபீசர் இன் எவ்ரிபடி ஹூ இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு பிகம் அன் ஆஃபீசர் அப்படிங்கிறவர் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த அந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டில வந்து ஐ மீன் மேல் டாமினேட்டட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபீமேலால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாதுன்னா எஸ்பெஷலி இப்ப கேரளாலாம் பாத்தீங்கன்னா வி ஹவ் மோர் லேடி ஆஃபீஸர்ஸ் கான்ஸ்டபிள் லெவல்லையும் சரி எஸ்ஐ லெவல்லையும் சரி டிஎஸ்பி லெவல்லையும் சரி அப்கோர்ஸ் டிஎஸ்பி லெவல்ல இன்னும் அந்த நாங்க கேரளால வந்து விர் ட்ரைங் டு பிரிங் மோர் பட் ஆஃபீஸர்ஸ் லெவல்ல சொல்லணும்னா அப்படின்னு இப்ப நாங்க பாத்தீங்கன்னா எங்க பேட்ச்லயே ஆறு பேருங்கன்னா மூணு லேடி ஆஃபீஸர்ஸ் ஐ ஹவ் த்ரீ டூ மோர் கொலீக்ஸ் இன் மை பேட்ச் சோ அதனால அந்த ஒரு ஜெண்டர் பயஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து போலீஸ்ல கிடையவே கிடையாதுங்க அது மேபி முன்னாடி ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொன்ன வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை பார்க்கும்போது அது ரொம்ப கம்மி தான் சோ ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் ஹேமா பிஃபோர் வி எண்ட் திஸ் இப்போ என்னோட ஹோல் ஜேர்னி இருக்கு இல்லையா சோ இதுக்கு வந்து இந்த சக்சஸ் வந்து நீ ஒரு ஆளுக்கு டெடிகேட் பண்ணனும் இல்ல தேங்க் பண்ணனும் அப்படினா ஒரு ஆள் அப்படினா யாரை சாய்ஸ் பண்ணுங்க அது ஒரு ஒரு சொல்லல இப்ப வந்து அப்பா தான் என்னோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் அப்பா அம்மா இல்லன்னு சொல்ல முடியாது பட் அப்பா வந்து என்னன்னா அவர்காக வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள இன்ஃபேக்ட் இந்த சர்வீசஸ் வரதுமே வந்து அப்பாவோட இதுக்காக தான் ஏன்னா ஒரு ஒரு நான் இருந்த சிச்சுவேஷன் எப்படின்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு காலத்துல இருந்தேன்னு சொன்னேன் அந்த சிச்சுவேஷன் வந்து எங்க அப்பா வந்து கம்ப்ளீட்லி ஹி வாஸ் நாட் இன் அ பொசிஷன் அப்படிங்கும் போதும் கூட நான் வந்து வேலைக்கு அப்ப இன்ஃபோசிஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் பல்க் போஸ்டிங்ல நான் வேலைக்கு போலீங்கப்பா நான் வந்து வேற படிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கும் போது எங்க அப்பா வந்து வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம் சரி சரிங்க நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற லெவல்லதான் அப்படி ஒரு அப்பா ஐ ஃபீல் இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் கன்வென்ஷனல் என்வரான்மெண்ட்ல இருந்து என்ன சென்னை அனுப்பி அங்க படிக்க வச்சு இன்ஃபெக்ட் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னா அப்பாவும் வந்து கூடவே இருந்தாங்க வேணாங்கல நிறைய நாட்கள் அந்த விஷயத்துல அப்பா இந்த என்டையதுமே அப்பா தாங்கண்ணா இன்னொன்று ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது கிரெடிட் வந்து ஐபிஎஸ் அப்படின்னா தட் கோஸ் டு கௌதம் அண்ணாங்கண்ணா ஏன்னா லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் இருப்பாங்க நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில வந்து போவாங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எனக்கு வந்து ஹீ லிட்டலி நான் ஐ டிசைடட் தட் ஐ ஷுட் நாட் கெட் எமோஷனல்னா இன்டர்வியூல பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ ஹவு இன் வாட் வேங்கண்ணா சர்வீஸ் மட்டும் இல்ல நிறைய பர்சனல் விஷயங்களையும் சரி நிறைய இடங்களையும் சரி எனக்கு லைஃப்ல பெஸ்ட் டெசிஷன்ஸும் பெஸ்ட் விஷயங்களையும் கொடுக்கும் போதும் பின்னாடி இருந்த ஒரு ஆள்னா கௌதம் அண்ணா சோ ஸ்டார் என் ஷோல்டர்ல ஒரு ஒரு செகண்ட் இருக்கிறதும் வந்து யூ தட் கிரெடிட் டு கௌதம் அண்ணா எனக்கு எமோஷனல் ஆகுது ஆன் பிஹாஃப் எவ்ரி ஒன் ஐ நீட் டு தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து டிஸ்பைட் நோயிங் தி ரிஸ்க் ஆஃப் பீங் அவுட் சைட் வெளில இருக்காங்க பண்றாங்க இல்லையா சோ நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இப்ப இருக்கிற சீரியஸ் சுச்சுவேஷன் சோ அந்த மாதிரி மக்களுக்கு என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பான்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரே விஷயம் தாங்கண்ணா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் போது வந்து அந்த ஹாப்பினஸ்க்கு எவ்வளவு பேர் காரணம் இருப்பாங்கன்னா பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா எங்க ஆளுங்க அங்க வந்து யூனிஃபார்ம் ஷூவை போட்டு நிக்கல அப்படின்னா நிறைய பேர் சந்தோஷமா இருக்க முடியாதுங்கண்ணா சோ நம்மளோட ஒவ்வொருத்தரோட சந்தோஷத்திலயும் ஒவ்வொருத்தரோட சிரிப்புலயும் வந்து ஒரு போலீஸ்காரனோட வேர்வை இருக்கு
நான் போலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த வழி தெரிஞ்சது இல்லைங்களா. எத்தனையோ நாள் நான் நிற்கும் போதுதான் வந்து அந்த வழி புரிய ஆரம்பிச்சது. எல்லா அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஃபேமிலிங்களா, போலீஸ் ஆபீசர் அப்படின்னா ஒண்ணும் இல்லைண்ணா, அவங்களும் ஒண்ணும் ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஹெவன்ல இருந்து வந்தவங்களும் கிடையாது. அது வந்து எப்படின்னா அவங்களும் நானும். அப்ப இப்ப வந்து இப்ப உங்களுக்கு இருக்க மாதிரி ஃபேமிலி வந்து அவங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் நம்பி இருக்காங்க, வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கும் ஆப்வியஸ்லி வெக்கேஷன் வந்து கோவிடால வெக்கேஷன் விட்டுருப்பாங்க, எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பட் அவங்களால அவங்க வீட்டுல உட்காந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னா, ஏன்னா அவங்களால அவங்க வீட்டுல அவங்களை டிஸ்டர்ப் ஆக கூடாதுல்ல. சோ அதனால ஐ ரியலி வாண்ட் எவ்ரிபடி டு பி வெரி சென்சிட்டிவ் அண்ட் டேக் ஆல் தீஸ் ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸ். ஏன்னா உங்களுக்காக நீங்க எடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்காக எத்தனையோ பேர் அங்க ரத்தம் சிந்திட்டு இருக்காங்க, வேலை சிந்திட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து வி ஷுட் பி வெரி காஷியஸ். தேங்க்ஸ் ஹேமா. சோ ரொம்ப ஹாப்பி உன்னை இன்டர்வியூ பண்ணல. அண்ட் என்னோட சேர்ந்து இப்ப நிறைய பேர் உன்னை க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம்.